வணக்கம் நண்பர்களே, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இன்னும் சற்று நேரத்துல அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திடீர்னு எதுக்காக இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு, அப்படி என்ன அச்சுறுத்தல் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு விடை கொடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐபிஎஸ் பொறுப்புல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு ஓகே அரசியலுக்குள்ள இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. எந்த கட்சியில சேரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீது வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கு. இன்ஸ்பயர் ஆகி ஓகே பிஜேபியில வந்து சேரலாம் அப்படின்னு முடிவெடுத்து பாஜக அப்படிங்கிற கட்சியில உறுப்பினர் ஆகிறாரு. உறுப்பினரான பிறகு உடனடியாக பாஜகவுடைய தேசிய தலைமை என்ன பொறுப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்க வந்து அவருக்கு கொடுக்கறாங்க. மாநில துணைத் தலைவராக அவர் வந்த பிறகு அவருடைய அந்த பேச்சு, பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ளக்கூடிய விதம், அவர் கொடுக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள், இதெல்லாம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அட்ராக்ட் வந்து பண்ணுது. குறிப்பா நிறைய இளைஞர்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்காக தமிழக பாஜக அப்படிங்கிற கட்சியில வந்து சேர்றதுக்கு வந்து பிளான் வந்து பண்றாங்க. தமிழக பாஜக அப்படிங்கிற கட்சியுடைய தொண்டர்கள் என்ன வந்து வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா, கட்சியுடைய தமிழக பிஜேபி உடைய அடுத்த தலைவராக அண்ணாமலை அவர்கள் வரணும், அண்ணாமலை அவர்கள் வந்தாரு அப்படின்னா கட்சி அடுத்த படிநிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சோசியல் மீடியால இருந்து ஆரம்பிச்சு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து கொடுக்கறாங்க. இதை பாஜகவுடைய டெல்லி தலைமை வந்து பாக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. மாநில தலைவராக இருந்த டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு மத்திய இணையமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்கறாங்க. போஸ்டிங்க கொடுத்த பிறகு அந்த பதவி, அதாவது மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து இப்ப வந்து காலியாகுது. அந்த பொறுப்புக்கு அண்ணாமலை அவர்களை கொண்டு வராங்க. கூடிய விரைவில் கட்சியில சேர்ந்து ஒரு 6-7 மாசத்துல தமிழக பாஜக அப்படிங்கிற கட்சிக்கு மாநில தலைவர் ஆகிறாரு அண்ணாமலை அவர்கள். மாநில தலைவராக ஆன பிறகு டெய்லியும் சுற்றுப்பயணம், டெய்லியும் வந்து பிரஸ் மீட்டு, இது போன்று ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டு, இதெல்லாம் டெய்லி வந்து நடத்திட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள். இதை நம்ம வந்து பார்க்க முடியுது. பிஜேபி கட்சிக்கு, பிஜேபியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை, இது வரைக்கும் தமிழக பாஜக அப்படிங்கிற கட்சியுடைய மாநில தலைவர்களுக்கு கொடுத்த வரவேற்பை விட பல மடங்கு அதிகமாக அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த சூழல்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் எப்பெல்லாம் வந்து புகழ் வந்து கூடுதோ இன்னொரு பக்கம் வந்து மிரட்டல்கள், அதாவது எதிர்ப்பு அப்படிங்கறது வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியை சேர்ந்த மேலப்பாளையம், நெல்லை மேலப்பாளையத்தை சேர்ந்த யூசப் அப்படிங்கிற ஒருத்தர் முகநூல் இருக்கு பாத்தீங்களா, பேஸ்புக்ல வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொலை மிரட்டல் வந்து விடுறாரு. தமிழக காவல்துறை அந்த யூசப் அப்படிங்கிற நபரை வந்து கைது வந்து பண்றாங்க. பிஜேபியை சேர்ந்தவர்கள் காவல் நிலையத்துல புகார் வந்து கொடுக்கறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில காவல்துறை சேர்ந்தவர்கள் அந்த யூசப் அப்படிங்கிற நபரை கைது பண்ணி சிறையில வந்து அடைக்கிறாங்க. இது ஒரு சம்பவமா? இதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, பிப்ரவரி மாசத்துல வந்து தமிழக பாஜக அப்படிங்கிற கட்சியில, கட்சி அலுவலகத்துல நைட்டு 1 மணி போல யாரோ அடையாளம் தெரியாத யாரோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெட்ரோல் பாம்பு இருக்கு பாத்தீங்களா, அதை வீசிட்டு வந்து போயிடுறாங்க. அந்த சூழல்ல வந்து நைட்டு நேரம் அப்படிங்கறதுனால யாருமே இல்ல, அதனால உயிர் சேதம் எதுவும் வந்து ஏற்படல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா வந்து மாறிச்சு. யார் வந்து வீசினாங்க அப்படிங்கறத காவல்துறையினர் வந்து கண்டுபிடிச்சு அரெஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க. அப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு, ஒரு பிரஸ் மீட்டை வந்து கொடுக்கறாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் சொன்ன சில குற்றச்சாட்டுகள், சில விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கொடுத்த அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்து எக்ஸ் பிரிவு பாதுகாப்பா வந்து குறைச்சிட்டாங்க. அதாவது கட்சி அலுவலகத்துல வந்து அந்த செக்யூரிட்டியை வந்து குறைச்சிட்டாங்க. இப்ப வந்து என் கூட ஒரே ஒரு கன்மேன் மட்டும்தான் வந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அதை பத்தி நான் வந்து கவலைப்பட போறது கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அண்ணாமலை அவர்களுக்கு பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த பல பேர் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு இமெயில் மூலமாகவும், அதன் பிறகு நிறைய கோரிக்கைகளை சோசியல் மீடியால வந்து முன் வச்சாங்க. அண்ணாமலை அவர்களுடைய அந்த பர்டிகுலர் செய்தியாளர் சந்திப்பு, அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு பாஜகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள்ட்ட கோரிக்கையை வந்து முன் வச்சது. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால அவருக்கு வந்து கொலை மிரட்டல் வந்து சில பேர் வந்து விடுறது, இன்னொரு பக்கம் அவர் பொதுக்கூட்டம் வந்து நடத்துறாரு அப்படின்னா நிறைய கூட்டம் வந்து கூடுது. இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு மத்திய உளவுத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா, சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்கறாங்க. அந்த ரிப்போர்ட்ல அண்ணாமலை அவர்களுக்கு அச்சுறுத்தல் வந்து இருக்கு, அதனால முறைப்படி பாதுகாப்பு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் வந்து பண்றாங்க. அந்த சஜஷன் அடிப்படையில் தான் இப்ப மத்திய உள்துறை அமைச்சகம் அண்ணாமலை அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு கீழே
வந்து பிஎஸ்ஓ உட்பட இரண்டு பிஎஸ்ஓ உட்பட 11 சிஆர்பிஎஃப் வீரர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளிவந்திருக்கு. இந்த அப்டேட்டை பாஜகவுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து கொடுக்கறாங்க. மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிருக்காங்க. இதுதான் இப்ப வந்த சற்று முன் வந்த ஒரு லேட்டஸ்டான அப்டேட். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.